வணக்கம் மக்களே, நான் தான் உங்க மிஸ்டர் எக்ஸ்பேண்டபிள். 6 hours later. So guys, நான் ஒரு விஷயத்தை சொல்லவே மறந்துட்டேன்டா. So wish you many more happy. விளங்கும்டா. ஹாப்பி நியூ இயர். ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லவே மறந்துட்டேன். நான் இந்த லேப்டாப் பார்த்தோன்னே நான் அந்த விஷயத்துலேயே போயிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட புது லேப்டாப்பை அன்பாக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணுற எல்லாத்தையும் சொல்லி விட்டுறேன். இதான் வந்து நம்ம புதுசாக வாங்கியிருக்க லேப்டாப். ஸோ இதை தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அது என்னன்னா வந்து என்னோட லேப்டாப் ஜேர்னி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் வந்து எத்தனை லேப்டாப் யூஸ் பண்ணியிருந்தேன், ஸோ என்னென்ன லேப்டாப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வேணும்னு ஒரு ட்ரீம் இருந்து, ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நான் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு லேப்டாப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரெண்டு லேப்டாப் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட 3rd laptop. ஸோ இந்த லேப்டாப்பை பற்றி நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி, ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த ரெண்டு லேப்டாப்பையும் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெண்டு லேப்டாப்பும் என்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு லேப்டாப்பையும் காட்டிடுறேன். 2014 தான் நான் ஃபஸ்ட்டு என்னோட லேப்டாப்னு ஒரு விஷயத்தை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏசர் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண லேப்டாப்பு. ஸோ இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்றும் அவ்வளோ பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ இது வந்து ஒரு இன்டெல் பெண்டுலம் Windows 7 32 bit அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ப்ராசஸர் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இந்த லேப்டாப்புக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன பேர்னா அம்மா லேப்டாப்னு சொல்லுவாங்க. ஆமாம் கைஸ், இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸோ இது வந்து எங்கள் அக்காவுக்கு கொடுத்தது. அந்த டைமில் அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு லேப்டாப் எக்ஸ்ட்ரா இருந்தனால, ஸோ இந்த லேப்டாப்பை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தது. ஸோ அப்போ தான் வந்து சரண்ங்கிற ஒருத்தன் வந்து லேப்டாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது அதுதான். இது வந்து எந்த அளவுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அதோட 2 மடங்கு கூடயே வந்து எனக்கு வந்து உழைச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு நான் அதில் வந்து நான் வந்து கேம் விளாண்டுருக்கேன். இதில் நான் விளையாடாத கேமே இல்லை. GTA சாண்டேஸ், GTA ஓசிட்டி, அதுக்கப்புறம் வந்து GTA 3, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், IGI ஷூட்டர்ஸ், 90s வந்து யூஸ் பண்ண நிறையா கேம்ஸ் வந்து நான் வந்து இந்த லேப்டாப்பில் விளாண்டுருக்கேன். ஸோ இதுவும் வந்து எல்லா கேமையும் தாங்கிச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் வந்து சில கேம் வந்து இதனால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ரியாலிட்டி தான், கண்டிப்பாக அதனால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லேப்டாப்பை பற்றி சொல்லணும்னா, ஸோ இந்த லேப்டாப்பில் தான் நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டர் எக்ஸ்பேண்டபிளும் மிஸ்டர் எக்ஸ்பேண்டபிள் கேமிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து நான் வந்து நிறையா எந்த அளவுக்கு நான் அதை வந்து கஷ்டப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கஷ்டப்படுத்திலாம் நான் வந்து மிஸ்டர் எக்ஸ்பேண்டபிள் கேமிங்கில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை எடிட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு இந்த லேப்டாப்போட மகிமை வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு இந்த லேப்டாப் எனக்கு உழைச்சிருக்கு. ஸோ இந்த லேப்டாப் வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது எந்த பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுன் பிகினிங், அதாவது 2001 லாக்டவுன் பிகினிங்கில் வந்து இந்த லேப்டாப் வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்தேன். அது வந்து எப்படி சொல்கிறது, ரிலீஃப்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு என்கிட்டருந்து ரெஸ்ட்டுக்கு போயிடுச்சு. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லேப்டாப் வந்து இப்போவும் யூசேஜில் இருக்கு, எங்கள் அப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ரெஸ்ட் கொடுத்த ஒரு லேப்டாப் தான் வந்து 2001 ஸ்டார்டிங், அதாவது ஒரு பிப்ரவரி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த லேப்டாப் நான் வந்து வாங்கினேன். ஸோ இந்த லேப்டாப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல் நிறைய கம்பெனியில் வந்து இந்த மாதிரி லேப்டாப்ஸ் வந்து பீப்புளுக்கு ஒர்க் பண்ண கொடுத்துட்டு திருப்பி அதை வாங்கி அதை வந்து ரீசேல் கொடுக்குவாங்க. ஸோ அப்படி வாங்கின லேப்டாப் தான் இந்த லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து Windows 10 ஹைஃபை ப்ராசஸர், இது வந்து HDD தான், இதோட மெமரி ஸ்டோரேஜ் வந்து HDD தான். ஸோ அது வந்து இதோட ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அவ்வளோ பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு எதுவுமே கிடையாது. வந்து இதோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இவ்வளோ நாளாக என்கிட்ட வந்து உழைச்சது காரணம் என்னென்னா, இது வந்து 12 GB RAM. ஸோ அதனால தான் வந்து இந்த லேப்டாப் இந்த அளவுக்கு என்னோட உழைச்சது காரணம். எனக்கு வந்து இந்த லேப்டாப் யார் கொடுத்தாங்கன்னா, எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட வந்து வாங்கி எனக்கு கொடுத்தது. ஸோ அந்த லேப்டாப் வந்தது வந்து எனக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் மிஸ்டர் எக்ஸ்பேண்டபிளாக இருக்கட்டும், மிஸ்டர் எக்ஸ்பேண்டபிள் கேமிங்காக இருக்கட்டும், ஸோ 2001 அதாவது அது ஒரு 1 year 2 years பிஃபோர்லேருந்து வந்த எல்லா வீடியோவுமே இந்த லேப்டாப்பில் தான் எடிட் பண்ணுது. மொபைல் எடிட்டிங்லேருந்து நான் லேப்டாப் எடிட்டிங் மாறினது வந்து இந்த லேப்டாப்பில் தான். ஏன்னா இந்த லேப்டாப்பில் வந்து எடிட்டிங் வந்து பண்ண முடியாது. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லேப்டாப்பில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆனால் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடிஞ்சு, ஆனாலும் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சா, இதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாதுனால வந்து நம்மளால் அடாப் ப்ரீமியர் ப்ரோ வந்து 2020 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 2020 அதோட இஷ்யூஸ் வந்து காட்டும், அதாவது எங்கள் சிஸ்டம் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கணும், இல்லைனா உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் வச்சுட்டு தான் அந்த லேப்டாப்பில் வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோவில் வந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன். இது இல்லைனா லாக்டவுன் பீரியடில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் நிறையா வீடியோஸ் வந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாஃபியாவிலேருந்து கண்டென்ட் போட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து பர்டிகுலராக எந்த வீடியோ சொல்லலாம்னா, மட்டன் சுக்கா ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த வீடியோ வந்து இந்த லேப்டாப்பில் தான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதுலேருந்து அந்த லேப்டாப்போட ஜேர்னி வந்து இந்த சேனலுக்கும் மெக்ஸ்ட்ரா எக்ஸ்பாண்டபிள் கேமிங்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த லேப்டாப் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துட்டுருக்கு. எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப இந்த லேப்டாப் வாங்கி கொடுத்தது வந்து அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த லேப்டாப் இல்லைனா நான் வந்து ஒரு பெரிய ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ஸோ இந்த லேப்டாப் வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த லேப்டாப் தான் காலேஜுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சு. ஸோ இந்த லேப்டாப் நான் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ இது வந்து வீட்டில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த லேப்டாப் தான் நான் காலேஜ் கொண்டு போக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் நான் இன்னும் ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து இந்த லேப்டாப்பில் நான் ஒர்க் பண்ண முடியும். வீட்டில் வந்து இப்போ என்னென்னா தங்கச்சி இன்ஜினியரிங் படிக்கிறதுனால வந்து அவளை லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி மூவ் ஆகிட்டுருக்கா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்ருக்கேன்னா இந்த லேப்டாப்பை தங்கச்சிக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு ஒரு புது லேப்டாப் வாங்கிக்கலாம். ஸோ லேட்டர் வந்து தங்கச்சிக்கு ஒரு நல்ல புது லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம். இது கொஞ்சம் நாளைக்கு வந்து காலேஜ் யூஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ செக்யூரிட்டி பர்பஸ் நம்ம வந்து அவ்வளோ பெருசாக பாதுகாக்க தேவையில்லை. எப்படியும் வந்து இது வந்து ஓரளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது லேப்டாப் தான் காலேஜில் வந்து மிஸ் ஆயிரும் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை கொடுத்தோம்னா அது பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த லேப்டாப் வந்து மூவ் பண்ணான்ருக்கோம். ஸோ அதனால தான் வந்து ஒரு லேப்டாப் வாங்கலான்னு சின்னமாக ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அது வந்து ஜஸ்ட்டு ஒரு பிளானிங்காகவே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அது அப்படி முடியல. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வாங்கலான்னு முடிவு பண்ண டைமில் வந்து கரெக்டாக எனக்கு ஃப்ரீலான்ஸியாக நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்லைன்னு தெரியல. ஸோ இந்த லாஸ்ட் 4 மந்த்ஸாக வந்து நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டுருக்கேன். ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனலுக்கு வந்து நான் ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது போக நம்ம சேனலில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து ஜஸ்ட்டு சேவிங்காகவும் அப்புறம் வந்து தேவையில்லாத யூசேஜ் மாதிரி நம்ம செலவு பண்ணிகிட்ருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு லேப்டாப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த லேப்டாப் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ரெண்டு லேப்டாப்பும் வந்து என்னோடய லைஃப் ஜேர்னி, அதாவது என்னோடய யூடியூப் ஜேர்னியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்புங்கிற ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த ரெண்டு லேப்டாப் வந்து பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த லேப்டாப் ரெண்டையும் நான் மறக்கவும் மாட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த லேப்டாப் வந்து யார்ட்டையும் கொடுக்காமல் வெளில கொடுக்காமல் வச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ தான் ஒர்க் ஆனாலும் என்கிட்டே ஒர்க் ஆகட்டும், எங்கள் அப்பா யூஸ் பண்ணிட்டுரும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகட்டி நானே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லேப்டாப் நான் இன்னும் வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த லேப்டாப்பும் என்ன நினைச்சேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ண ஒரு விஷயம் தான், அதாவது அந்த ஒரு லேப்டாப் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேப்டாப்பை இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னடா அவன் ரொம்ப எமோஷ்னலாக பழைய லேப்டாப்லாம் தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்த லேப்டாப் எனக்கு அந்தளவுக்கு மீன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நான் அந்த லேப்டாப் பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த லேப்டாப்போட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா MSI. ஸோ நிறையா பேருக்கு வந்து MSIங்கிற பிராண்ட் வந்து தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஆனால் ட்ரூ கேமருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எதனாலனா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேமிங் லேப்டாப். நான் இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் MSI வாங்கிட்டேன். ஸோ MSI தான் நான் வந்து வாங்கினேன் அந்த கேமிங் லேப்டாப். வாங்க முடியுமான்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இப்போ கடைசியில் நான் வாங்கிட்டேன் அந்த லேப்டாப்பை. ஸோ இப்போ இந்த லேப்டாப் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரூ கேமருக்கு இந்த லேப்டாப் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தெரிஞ்சிருக்கும்ல, இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க லேப்டாப்போட சைட்லேயே வந்து இவங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் பிளாக். ஸோ பிளாக் கலர் தான் இதோட கலரு. ஸோ 15.6 ஃபுல் HD அப்படின்னு சொல்லிட்டு இதோட எல்இடி பேனல் வந்து இருக்குது. வந்து இது வந்து இன்டெல் கோர் i7 ப்ராசஸர். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா GeForce. இதான் இந்த லேப்டாப்போட மெயின். ஸோ இதை நான் வாங்கினதுக்கு மெயினான பர்பஸ் வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் தான் GeForce RTX 3090. ஸோ இதான் வந்து இந்த லேப்டாப்போட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன். எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த லேப்டாப் வாங்கணும்னு தோணது காரணம் அந்த ஒரு RTX-ஓட ஸ்பெசிஃபிகேஷன் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் ரெண்டு லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு நல்ல லேப்டாப் யூஸ் பண்ணணும் தான் இந்த லேப்டாப் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ இது வந்து இதோட HDD என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 512. ஸோ இது வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து இது வந்து 10th. ஆனால் பரவாயில்ல, இப்போதைக்கு வந்து இது போதும். இனிமேல் ரிலேட்டர் வந்து நம்ம வந்து இது வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம வந்து ஸ்லாட் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு என்னோட காம்பாக்ட், அதாவது எனக்குன்னு ஒரு லேப்டாப்பு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னா அந்த லேப்டாப் தான் இந்த லேப்டாப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 11.4 volt வந்து பேட்டரி. ஸோ இது வந்து 3 cell பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் எல்லார்ட்டையும் வந்து காட்டணும். ஸோ இதுதான் வந்து நம்ம லேப்டாப் அந்த கவர்லேருந்து எடுத்துடலாம். ஒரு காம்பாக்டான ஒரு லேப்டாப். ஸோ முடிஞ்சளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட மேலே உள்ள கோட்டிங் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் இருந்த மாதிரி தெரியும். ஆனால் வந்து அது வந்து அவங்களோட டிசைன். ஸோ பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, இது வந்து இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம்.
இதான் வந்து இந்த லேப்டாப்போட அடாப்டர் சார்ஜர். ஓகே, இதோட தான் நம்ம வந்து இன்னொரு கேபிள் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டும் தான். இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஏசி இன்புட் எடுத்து அதை டிசி அவுட்புட்டாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 50 to 60 Hz வந்து ஏசி இன்புட் எடுத்து அதை வந்து டிசி அவுட்புட்டாக எவ்வளோ கொடுக்குது பார்த்தீங்கன்னா, 120 Watts வந்து டிசி அவுட்புட்டாக வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த இதோட அப்பியரன்ஸ் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதான் வந்து இதோட சார்ஜர். ஸோ ஃபைனலாக வந்து நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால வந்து எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு கூப்பன் மாதிரி அனுப்பியிருக்காங்க, அதாவது ஏன் அப் டு 100 cashback. வழக்கம் போல் தாங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இது என்னென்னா வந்து நீங்கள் வந்து எல்பிஜி வந்து சிலிண்டர்ஸ் வந்து இது மூலமாக பே பண்ணிக்கலாம்னு சொல்லி இது இந்த கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூப்பன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கும் தெரியாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து என்னோடய லேப்டாப்பு. ஸோ இதில் வந்து ஃபைனலாக வந்து இதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இதான் இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய லேப்டாப் வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், அது என்னென்னா வந்து நான் வந்து என் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓரளவுக்கு நான் லேப்டாப்பில் எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு 2-3 விஷயம், சில விஷயம் வந்து என்னோடய பழைய லேப்டாப்பில் வந்து நான் இன்னும் ஏற்றி இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நான் அது வந்து ஒரு இதில் வந்து ஒரு இன்ட்ரோ மியூசிக் மாதிரி வைக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சது. ஸோ இது வந்து ஆன் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்கும். ஸோ யாஸ், இதான் ஃபைனலி என்னோடய லேப்டாப். ஸோ இதில் வந்து நான் வந்து பெருசாலாம் வந்து என்னத்தை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டணும்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து MrExpandables வந்து ஒரு லேப்டாப் வாங்கிட்டான். நிறையா என்னோடய கேமிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வந்து இது என்னென்னா, என்கிட்ட வந்து ஒரு நாள் லேப்டாப் கிடையாது. ஸோ என் டிஸ்கார்ட் பீப்புளாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து எப்போ நீ லேப்டாப் வாங்குவா அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து எனக்கு ப்ரிஃபர் பண்ணது வந்து ப்ரின்ஸ்ப்ரோ வந்து உங்களுக்கு MrExpandables கேமிங் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரின்ஸ்ப்ரோ தெரியாமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ ப்ரின்ஸ்ப்ரோ வந்து இந்த லேப்டாப் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த லேப்டாப் நான் வாங்குறதுக்கு முழுக்க காரணமாக இருந்த ஒரே ரெண்டு பேர் யாருன்னா, என்னோடய அண்ணனுங்க ரெண்டு பேர் தான். ஸோ என் பிரதர்ஸ் ரெண்டு பேர் தான் இதுக்கு ரொம்ப பெரிய ரீசன். ஸோ அவங்களால தான் நான் இந்த லேப்டாப் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க இல்லைனா சத்தியமாக இந்த லேப்டாப் நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டு வந்திருப்பேன். ஸோ வாங்கலாம்னு போயிட்டுருப்பேன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து இதில் வந்து தலையிட்டதுனாலன்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட இந்த பிளான் சொன்னோடனே சரி ஓகே வாங்கிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ரெண்டு பேரும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா MrExpandables ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கிட்டேன். அதனால் நீங்களும் வந்து இந்த லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட்ஸில் வந்து நான் ஒரு புதுசாக ஒரு சில வீடியோ கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ வியடஸ்ட் ஃபுட் காம்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து வியடஸ்ட் ஃபுட் காம்போன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலான்ருக்கேன். ஸோ அந்த ஷார்ட்ஸில் வந்து எப்படி அது போஸ்ட் பண்ணலான்ருக்கேன்னா சேலஞ்சஸ் மாதிரி போஸ்ட் பண்ணலான்ருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வியடஸ்ட் ஃபுட் காம்போ வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக நான் வந்து அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் அந்த ஃபுட் காம்போ வந்து சாப்பிட்டுட்டு அதை நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து வீடியோ போடுறதா இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உயிரோடு இருக்கிற அளவுக்கு ஒரு காம்போ ரெடி பண்ணுங்கள். நான் போய் சேர்கிற அளவுக்கு எந்த காம்போவும் ரெடி பண்ணி வச்சிடாதீங்க. MrExpandables கேமிங், MrExpandables ரெண்டுக்குமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோவோட அந்த வருஷத்தில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ அண்ட் தென் பை ஃப்ரம் MrExpandables பைஸ்.